வணக்கம். இது V55 மதிய நேர பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ஹஸ்லிபுரான். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். ஆழிப் பேரலையின் 19வது ஆண்டு நிறைவு நிகழ்வுகள் நாடு முழுவதும். சிவனொளிபாத யாத்திரை காலம் இன்று ஆரம்பம். அடுத்த 6 மாதங்களுக்குள் பாதாள உலக கும்பல்களையும் போதைப் பொருளையும் ஒழித்து கட்டுவதாக அமைச்சர் திரான் உறுதி. ஆமர் வீதி வர்த்தக நிலையம் தீயில் நாசம். செலவீனங்களை குறைத்த ஆப்கான் திருமண வைபவம். இனி விரிவான செய்திகள். இலங்கை வரலாற்றில் ஒருபோதும் மறக்க முடியாத தினமாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. இட்டைக்கு 19 ஆண்டுகளுக்கு முன்னர் இது போன்றதொரு தினத்தில் மக்கள் உள்ளங்களில் மறக்க முடியாத ஒரு பதிவை இன்றைய இருள் சூழ்ந்த மக்கள் மனங்களில் மறக்க முடியாத ஒரு பதிவாக இன்றைய இருள் சூழ்ந்த தினம் பதிவானது. நாம் வாழ்க்கையில் கேட்டிராத ஒரு வார்த்தை இட்டைக்கு 19 ஆண்டுகளுக்கு முன்னர் எமது செவிகளுக்கு கேட்க முடிந்தது. அது சுனாமி என்ற வார்த்தையாகும். கடல் கொந்தளிப்பு என்பதை கேள்வியிட்டிருக்கின்றோம். நாம் அதனை கண்களால் நேரடியாக பார்க்க முடிந்தது. எமது சகோதர மக்கள் கடல் அலைக்கு இரையாவதை எமது கண்களால் பார்த்தோம். அவற்றை எமது செவிகளால் கேட்கக்கூடிய பாவிகளாக மாறினோம். சுனாமி மதம், மொழி, இனம், குலபேதங்களுக்கு அப்பால் அந்த இடைவெளியை வைக்காமல் அந்த அனர்த்தம் அத்தனை மக்களையும் காவு கொண்டது. இயற்கை மனிதனுக்கு வழங்கக்கூடிய மிக கொடிய தண்டனை சுனாமியாகும். சுமாத்ராவின் ஆழ்கடலில் ஏற்பட்ட அதிர்வு பல்லாயிரக்கணக்கான மக்களின் உள்ளங்களை அதிரச் செய்து அவர்களை நிரந்தரமாக அமைதியடைய செய்துவிட்டது. அது அவ்வாறு அமையுமென எவரும் கனவில் கூட நினைத்திருக்கவில்லை. பூமியில் ஏற்பட்ட மிக கொடிய அனர்த்தம் 2004 டிசம்பர் 26 இது போன்றதொரு தினத்தில் காலை 9:25 இடம்பெற்றது. சமாதானத்தின் புதல்வர் பிறந்து அதன் மகிழ்ச்சியை கொண்டாடிய கிறிஸ்தவ மக்கள் கொண்டாடி மகிழ்ந்து 24 மணி நேரம் கழிந்து விட்டது. வெண்ணிற ஆடை அணிந்து பௌத்த ஆலயங்களுக்கு செல்வதற்காக அன்றைய நோன்பதி தினத்தில் பௌத்த மக்கள் தயாராகினர். ஆனால் இயற்கைக்கு இவை எதுவும் காரணமாக அமையவில்லை. ஆழ்கடலில் ஏற்பட்ட அதிர்வு மக்களின் உள்ளங்களை அதிரச் செய்தது. நத்தார் கொண்டாட்டங்களிலிருந்த கத்தோலிக்க மக்களும் போயா தின பக்தியிலிருந்த பௌத்த மக்களும் விடுமுறையை கழிப்பதற்காக பிள்ளைகளுடனும் நண்பர்களுடனும் சுற்றித் திரிந்து பொழுதுபோக்கை கழிப்பதற்கு தயாராக இருந்த மக்கள் அனைவரும் கடல் அலையில் அடித்துச் செல்லப்பட்டனர். அவ்வாறான ஒரு அனர்த்தம் இடம்பெற்று 19 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றது. பிள்ளைகள் தாய் தந்தையரையும், பெற்றோர் பிள்ளைகளையும், காதலன் காதலியையும், காதலி காதலனையும், அண்டை வீட்டாரையும், நண்பர்கள், உறவினர்கள், அறிந்தவர் அறியாதவர்கள் என பல்லாயிரக்கணக்கான மக்களை ஆழிப்பேரலை காவு கொண்டது. இந்த நூற்றாண்டில் மிகப்பெரிய அனர்த்தமாக இருந்த சுனாமி மீண்டும் எம்மத்தியில் ஒருபோதும் வரக்கூடாதென்பதே அனைவரதும் எதிர்பார்ப்பாகும்.
சுனாமி அனர்த்தம் இடம்பெற்று 19 ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டு இன்றைய தினம் சுனாமியால் உயிர்நீத்த மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை நினைவுகூரும் வகையில் நாட்டு மக்கள் ஒன்றிணைந்தனர். இன்றைய தேசிய பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு நிகழ்வுகள் பல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. 2004 டிசம்பர் 26 தேதி இடம்பெற்ற சுனாமி அனர்த்தத்தினால் 35,000 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அந்த அனர்த்தத்தை நினைவு கூறும் வகையில் இன்று காலை 9:25 முதல் 9:27 வரை நாடு முழுவதும் 2 நிமிடம் மௌனம் அனுஷ்டிக்கப்பட்டது. ஐந்து 500,000 மேற்பட்டோர் இருப்பிடங்களை இழந்ததுடன் கோடிக்கணக்கான சொத்துக்கள் அழிந்துவிட்டன. உயிர் நீத்தவர்களை நினைவு கூறும் வகையில் தேசிய பாதுகாப்பு தினமாக 2005 அரசாங்கம் இன்றைய தினத்தை பிரகடனப்படுத்தியது. இதன் அடிப்படையில் இன்றைய தினத்தை முன்னிட்டு சுனாமி மற்றும் இயற்கை அழிவுகளினால் உயிரிழந்தோர் நினைவு கூறப்பட்டனர். 2004 டிசம்பர் 26 தேதி கொழும்பிலிருந்து புறப்பட்ட 501 இலக்க ரயில் வண்டி பெற எலியவில் வைத்து சுனாமி கடல் அலைகளில் சிக்குண்ட போது 1,270 பயணிகள் அதில் உயிர் நீத்தனர். 242 பேர் காணாமல் போய்விட்டனர். அதனை நினைவு கூறும் வகையில் கொழும்பிலிருந்து அந்த ரயில் இன்று காலை பயணத்தை ஆரம்பித்தது. அன்று கடல் அலையில் சிக்குண்டு உயிர் நீத்தவர்களின் உறவுகளுடன் குறித்த ரயில் பயணத்தை ஆரம்பித்தது. சுனாமி அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்த ரயில் என்ஜினுடன் ரயில் வண்டி காலை 6:25 மருதானையிலிருந்து பயணித்தது. அதில் கோட்டை ரயில் நிலைய அதிகாரிகள் இணைந்ததுடன் ரயிலில் சுனாமியால் உயிர் நீத்தவர்கள் நினைவு கூறப்பட்டனர். ரயில் வண்டி பெரலியவை சென்றடைந்ததுடன் சுனாமி நினைவு தூபிக்கு மலரஞ்சலி செலுத்தினர். பெரலிய சுனாமி நினைவு தூபிக்கு அருகாமையில் இடம்பெற்ற சமய நிகழ்வுகளை தொடர்ந்து உயிரிழந்தவர்களுக்காக பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. ராஜாங்க அமைச்சர் மொஹாண்டி சில்வா, தென்மாகாண ஆளுநர் கலாநிதி விலிகமகே உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இதே நேரம் நாட்டின் பல பாகங்களில் சுனாமியால் உயிர் நீத்தவர்களை நினைவு கூர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றன. காலி நகரில் விசேட நினைவு வைபவம் ஒன்றும் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுனாமியால் உயிரிழந்தவர்கள் மற்றும் காணாமல் போனவர்களை நினைவு கூர்ந்து இடம்பெற்ற வைபவத்தில் பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டனர். சுனாமி பேரலையின் 19வது ஆண்டு நினைவு வைபவம் அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேசங்களான கல்முனை, சாய்ந்தமரது, மாளிகைக்காடு ஆகிய பகுதிகளில் இடம்பெற்றது. பேரலையின் தாக்கத்திற்குள்ளாகி மரணித்த உறவுகளுக்கு கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் நிர்வாக சபை ஏற்பாடு செய்த கத்தமல் குர்வான் வைபவம் பிரார்த்தனையும் இடம்பெற்றது. இதே நேரம் கல்முனை தமிழ் பிரதேசங்களில் சுனாமி பேரலையின் தாக்கத்திற்குள்ளாகி மரணித்த உறவுகளுக்கு நினைவுச் சுடர் ஏற்றியும் மலர்கள் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் இன்று ஆரம்பமாகின்றது. ஆரம்ப தினமான இன்று பெரும் எண்ணிக்கையிலானோர் யாத்திரையில் ஈடுபட்டுள்ளனர். உதுவ நோன்பதி தினம் இன்று இடம்பெறும் நிலையில் சிவனொளி பாத யாத்திரை காலம் இன்று ஆரம்பமாகி எதிர்பெறும் வெசாக் நோன்பதி தினத்தன்று நிறைவடையும். இம்முறை யாத்திரை காலத்தை ஆரம்பிக்கும் வகையில் பெல்மடுள்ள கல்பொத்தாவெல விகாரையில் வைக்கப்பட்டுள்ள புனித பொருட்கள் சிவனொளி பாதமலை உச்சிக்கு நேற்று எடுத்துச் செல்லப்பட்டன. இந்த புனித பொருட்கள் அங்கு வைக்கப்பட்டதன் பின்னர் சிவனொளி பாத யாத்திரை காலம் ஆரம்பமாகியது. சங்கைக்குரிய பெங்கமுவே தம்ம திம்ம தேரர் தலைமையில் விசேட சமய வழிபாடுகள் இடம்பெற்றன. சிவனொளி பாத யாத்திரையில் ஈடுபடும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அடுத்த 6 மாதங்களில் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை நாட்டிலிருந்து ஒழித்து கட்டுவதாக அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். யுக்திய நடவடிக்கை ஒருபோதும் நிறுத்தப்பட மாட்டாதென்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களை தடுக்கும் நோக்கில் யுக்திய நடவடிக்கை நாடு முழுவதிலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் 12,000-க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்த வாகனங்கள், வீடுகள் உள்ளிட்ட சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினமும் நாடு முழுவதிலும் யுக்திய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. செக்குடியரசில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன கைத்துப்பாக்கியொன்றுடன் நபர் ஒருவர் மடல்கம பகுதியில் கைது செய்யப்பட்டார். அவர் குற்றச்செயல் ஒன்றை புரிவதற்கு திட்டமிட்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது. விசேட அதிரடிப்படையின் மன்னார் முகாம் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட முற்றுகையின் போது போதை மாத்திரைகளை எடுத்துச் சென்ற நபர் ஒருவர் பேசாலை பகுதியில் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 1,000 போதை மாத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டதுடன் இதற்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் ஒன்றும் விசேட அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டது. இதே நேரம் அமைச்சர் டிரான் அலஸ் கருத்து வெளியிடுகையில் எவருடைய அழுத்தங்களுக்கு அடிபணிந்து யுக்திய நடவடிக்கை நிறுத்தப்பட மாட்டாதென தெரிவித்தார். இதனை நாம் ஒருபோதும் நிறுத்த மாட்டோம். நாட்டில் இந்த பிரச்சனை தீரும் வரை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம். எந்த பலசாலி இதில் தலையிட்டாலும் அதற்கு நான் இடமளிக்க மாட்டேன். நான் இந்த அமைச்சர் பதவியில் இருக்கும் வரை பாதாள உலக கும்பல்களையும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களையும் முற்றாக ஒழித்து கட்டுவேன். கொழும்பு ஆமர் வீதியில் வீட்டலங்கார பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த களஞ்சியம் ஒன்றில் ஏற்பட்ட தீயினால் அக்களஞ்சிய சாலை முற்றாக சேதமடைந்துள்ளது. ஆமர் வீதியில் அமைந்துள்ள வீட்டலங்கார பொருட்கள் உட்பட கட்டிடப் பொருட்கள் விற்பனை செய்யும் நிலையத்தில் இன்று காலை தீ ஏற்பட்டது. தீயை அணைப்பதற்கு 6 தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. அந்த விற்பனை நிலையத்தில் இருந்த அனைத்து பொருட்களும் தீயில் அழிந்துள்ளன. இதுவரை தீ முற்றாக அணைக்கப்பட்டுள்ளதுடன் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். தீ ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரை தெரியவில்லை என்றும் சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் எமது மதிநேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை மாலை 6:55 எதிர்பார்க்கிறேன். வணக்கம்.